சற்றுமு வெளியான தகவல் கேஸ் சிலிண்டர்களுக்கு முக்கியமான தகவல் வெளியேறுது அது என்னன்னு சொல்ல பார்க்க போகிறோம் நீங்கள் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமதினா மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்க வெடிக்க போகலாம் புதிய ரேஷன் கார்டுகள் எப்போது விநியோகிக்கப்படும் என்பது குறித்த தகவல் ஒன்று வெளியாகியிருக்கிறது இது குடும்ப அட்டைதாரர்களுக்கு மிகுந்த மகிழ்ச்சியை தந்து வருகிறது தமிழ்நாட்டில் இரண்டு புள்ளி இருபத்தி நான்கு கோடி குடும்ப ரேஷன் அட்டைகள் செல்பாட்டில் உள்ளன அதே போல் பதினைந்து லட்சம் புதிய ரேஷன் கார்டுகள் விநியோகிக்கப்படுகின்றன இதை தவிர புதிதாக ரேஷன் கார்டுகள் கேட்டு இரண்டு லட்சத்துக்கும் மேற்பட்டோர் விண்ணப்பித்துள்ளார்கள் எனினும் மகளிருக்கு மாத ரூபாய் ஆயிரம் உரிமைத் தொகையை வழங்கும் திட்டம் காரணமாக புதிய ரேஷன் கார்டுகள் வழங்கப்படாமல் இருந்தது அதே சமயம் புதிதாக ரேஷன் கார்டு கேட்டு விண்ணப்பித்தவர்களின் வீடுகளுக்கு நேரடியாகவே சென்று அதிகாரிகள் ஆய்வுகள் மேற்கொண்டார்கள் ஏனென்றால் இரண்டு பேருக்கு ஒரு கார்டு வேண்டும் என்பதற்காகவே தாய் தந்தையர் பெயரில் பலர் விண்ணப்பித்துள்ளார்களாம் அதாவது ஒரே வீட்டில் வசிப்பவர் தாய் தந்தை பெயரில் ஒரு கார்டும் மகன் மருமகள் பெயரில் இன்னொரு கார்டும் கேட்டு விண்ணப்பித்து விடுகிறார்களாம் அதனால்தான் வீட்டில் கிச்சன் எத்தனை உள்ளது ஒரு கேஸ் சிலிண்டரா இரண்டு கேஸ் சிலிண்டரா அது யார் பெயரில் உள்ளது என்பதை எல்லாம் நேரில் சென்று ஆய்வு செய்திருந்தன இந்த ஆய்வுகள் முடிந்த நிலையில் ஒரு சில மாவட்டத்தில் புதிய ரேஷன் கார்டுகளும் விநியோகிக்கப்பட்டன ஆனால் லோக்சபா தேர்தல் வந்துவிட்டதால் தற்காலிகமாக ரேஷன் கார்டு விநியோகம் நிறுத்தப்பட்டுவிட்டது தேர்தல் முடிந்ததுமே புதிய அட்டைகள் அனைத்தும் வழங்கப்படும் என்றார்கள் ஆனால் அதற்குள்ளாகவே கிட்டத்தட்ட இரண்டு புள்ளி எண்பது லட்சம் புதிய குடும்ப அட்டைக்கான விண்ணப்பங்கள் குவிந்துவிட்டதாம் அவையெல்லாம் பரிசீலிக்கப்படும் என்கின்றன அதற்கேற்றவாறு இந்த ஆகஸ்ட் மாதம் முதலே புதிய காடுகள் வழங்கப்படவுள்ளதாக துறை அதிகாரிகளும் நம்பிக்கை தெரிவித்திருந்தன அதன்படியே தற்போது ஆகஸ்ட் மாதம் துவங்கிவிட்டது இந்நிலையில் புதிய ரேஷன் கார்டுகள் விநியோகம் குறித்து நல்ல செய்தி வெளியாகியிருக்கிறது தஞ்சாவூரை அடுத்த பிள்ளையார் பட்டியில் நெல் சேமிப்பு கிடங்கில் கூட்டுறவு மற்றும் உணவுத்துறை செயலாளர் கூறியதாவது காலங்களில் நெல் சேமிப்பு கிடங்குகளில் நெல் நனைந்து வீணாகாமல் தடித்திட மேற்கூரைகள் அமைக்கப்பட்டு வருகின்றன கடந்த செப்டம்பர் மாதம் முதல் தற்போது வரை முப்பத்தி மூன்று புள்ளி பதினாறு லட்சம் மெட்ரிக் டன் நெல் விவசாயிகளிடமிருந்து கொள்முதல் செய்யப்பட்டுள்ளன இரண்டு புள்ளி எட்டு லட்சம் குடும்பத்தினருக்கு புதிய ரேஷன் அட்டைகள் இம்மாதம் முதலே வழங்கப்படும் என்றார் கூட்டுறவு வங்கிகள் மூலம் விவசாயிகளுக்கு கடன் மற்றும் கால் நடைகள் வளர்ப்பு கடன்களாக இருபது ஆயிரம் கோடி ஒதுக்கீடு செய்து வருகின்றன வருகிற மாதங்களில் வழங்கப்பட உள்ளது தேர்தல் நேரத்தில் துவரம்பரப்பு பாமாயில் ஒப்பந்தம் போட தாமதமானதால் எப்போது போர்க்கால அடிப்படையில் ரேஷன் கடைகளில் துவரம் பருப்பு பாமையில் ஆகியவை வழங்கிட நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது என்று தெரிவித்திருக்கிறார் இதுபோன்ற செய்திகளை உடக்குலம் அறிந்து கொள்ள மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மற்றவர்களுக்கு தெரியப்படுத்த சர்